பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கிடையில் கோவிந்த பட்டரின் கூடா நக்கோடி நமஸ்காரம். இது முக்கியமான பதிவு, எல்லாருக்குமே ஏற்ற ஒரு அருமையான பதிவுன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் முன்னேற துடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லாரும் அப்படிதான் இருப்போம். முன்னேற்றம்ங்கிறது யாருக்கு வேண்டாம், எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும், சின்ன குழந்தையிலேருந்து எல்கேஜி யூகேஜி ஜாயின் பண்ண குழந்தையிலிருந்து, அதாவது பிறந்த குழந்தையே சொல்லலாம், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தவழ ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும், முட்டி போட்டு போகும், நடக்கும், ஓடும். இதெல்லாம் கூட அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றம் தான். அப்படி அந்த பிறந்ததிலிருந்து நாம் இறக்கும் வரை முன்னேற்றம் என்பது நம் வாழ்க்கையை ஒரு படிதான் நினைக்குமே. அப்ப முன்னேறணும்னு எல்லாருமே துடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை தான் நான் சொல்ல போறேன். என்ன சாமி, இத்தனை நாள் ஆன்மீகத்தை பேசிட்டு இப்ப முன்னேற்றம் சொல்றீங்களே, இது ஒரு டிஃப்ரெண்டா உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதாவது கையெழுத்து என்பது எல்லோரும் போடுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய தலையெழுத்தை மாத்தினதே இந்த கையெழுத்து தான் சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்றது ஹேண்ட் ரைட்டிங் ஒண்ணு, இன்னொன்னு சைன் பண்றோம்ல. ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூணு இடத்துல சைன் கேட்பாங்க, அந்த சைன் தான் கடைசி வரைக்கும். உங்க செக் புக்கு ஒரு சைன் மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த செக் புக் ரிட்டர்ன் ஆயிடும், பாத்துருக்கீங்கல்ல? அந்த சைனை நீங்க போடக்கூடிய உங்களது கையெழுத்தை எவ்வாறு இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் பார்த்துக் கொண்டீர்களே ஆனால் உங்களது வாழ்க்கை என்றென்றும் முன்னேற்றமாகத்தான் இருக்கும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க உடனே நினைச்சீங்களா, ஆன்மீகம் பேசின பட்டர் சுவாமி இன்னைக்கு என்ன நியூமராலஜி பேசுறான்னு நினைக்காதீங்க. இது நியூமராலஜி இல்லை, அதாவது ஜென்ரலான ஒரு டாபிக். ஜென்ரலா எல்லாருக்குமே வேணுங்கிற ஒரு டாபிக். இதுல என்ன அப்படின்னா, கையெழுத்தானது மேல் நோக்கி இருக்க வேண்டும். முடிவு, கையெழுத்தினுடைய முடிவு கீழாக இருக்கக்கூடாது, மேல் நோக்கி இருக்க வேண்டும். சைன் அதாவது இப்படி போகணும் மேல. அந்த மாதிரி இப்படி ஒரு கையெழுத்து போச்சுன்னா உங்களோட வாழ்க்கையானது மேல போகும், கீழாக போச்சுன்னா உங்களது வாழ்க்கை அதல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எங்கெங்கெல்லாம் சைன் பண்ணுவீங்க? உடனே நீங்க சொல்லலாம், நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க, நான் வேலைக்கும் போல எதுக்கும் போல என்னுடைய குழந்தைகளுடைய படிப்பை கவனித்துக் கொண்டும் என்னுடைய கணவனை கவனித்துக் கொண்டும் நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறேன், நான் போய் எந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுவேன், எனக்கு இது ஒரு வேண்டாத பதிவு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா முக்காவாசி உங்க குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க வீட்டுக்காரர் டூர் போற ஜாபா இருக்கலாம், இல்ல ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் ஃபாரின்ல இருப்பாரு, 2 மாசம் இங்க இருப்பாரு, திருப்பி ஃபாரின் போயிடுவாரு, இல்ல ஃபாரின்லயே ஒரு 5 வருஷம் இருக்கலாம், அப்பப்ப வந்துட்டு போவாரு. என்னுடைய குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வருதுமா, அதெல்லாம் பார்த்து கையெழுத்து போடக்கூடியது நான் தான். எத்தனை பேர் ஹோம் மேக்கர் இருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து போடும்போது கூட நீங்கள் மேல் நோக்கி பார்த்தீர்களே ஆனால் போடும் அந்த மாதிரி ஒரு கையெழுத்தை போட்டீர்களே ஆனால் உங்களுடைய குழந்தைகளா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீங்கள் தானே சைன் பண்ணுறீங்க ப்ராக்ரஸ் கார்டில். பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது பேப்பர் கொடுப்பாங்க, இங்கே பாருங்க உங்கள் பையனுடைய பேப்பர் கொடுத்துருக்காங்களா, அது ஒன்று. அதுக்கு அடுத்தது, இல்லை நானும் வேலைக்கு போகிறேன், ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாருன்னா யாருக்காவது நீங்கள் செக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், இல்லை ப்ரமோஷன் ஆர்டர் வந்திருக்கு, எல்லாம் மெயிலில் வந்திருக்கு, மெயிலில் வந்தாலும் கூட ஒரு டாக்குமெண்டேஷன்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணும்போது கூட உங்களோட கையெழுத்தை மேல் நோக்கி வருமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். வளர்ச்சிகள் நிறைய இது மாதிரி சொல்லலாம். வீடு வாங்குறீங்க, வீடு ரிஜிஸ்ட்ரேஷன், நீ உங்க பேர்ல வீடு வாங்குறாரு, உங்க வீட்டுக்காரரு உங்க பேர்ல வீடு வாங்குறாரு, நீங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் போகணும்ல. சாதாரணமா வீடு வாங்கினா கூட போவீங்க, நீங்களும் சாட்சி கையெழுத்து போடுவீங்க. உங்க பேர்லயே வாங்குறாருன்னா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க, சாட்சி கையெழுத்து போடுவீங்க. எப்ப எதுல கையெழுத்து போட்டாலும்
கையெழுத்தானது மேல் நோக்கி வர வேண்டும். இத 108 தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் உட்கார்ந்து. ஏன் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கணும். இன்னொன்னு, உங்களுடைய கையெழுத்து மட்டும்தான் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இல்லையா? நேற்று வரைக்கும் நீங்க வந்து கையெழுத்து சாதாரணமா போட்ட கையெழுத்து நாளையிலிருந்து மாறும். எப்படி இந்த கையெழுத்தை மாற்றலாம்? உங்களுடைய பேங்க்ல நீங்க எங்கெங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் அவங்க வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்னோட கையெழுத்தை நான் மாற்றி இருக்கிறேன் என்றால் அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க, அதை நீங்க கையெழுத்தப்படலாம். உங்க கையெழுத்தை மாற்றும் போது மேல் நோக்கி, நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, கையெழுத்து மட்டும்தான் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னும் எனக்கு எதுவுமே விளங்கவே மாட்டேங்குது. ஒரு வீடு வாங்கலாம்னு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பேங்க்ல லோன் அப்ளை பண்ணோம், வீட்டுக்கார இது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் ஒரு பொதுவான பதிவு. ஒரு ஆண் இருக்கிறார், அவர் வந்தாரு என்கிட்ட வந்து பேசினாரு, பட்டரசுவாமி நான் இந்த மாதிரி ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கேன், டபுள் பெட்ரூம் வீடு, கிட்டத்தட்ட 85 lakhs அந்த வீட்டோட வேல்யூ, அதுக்கு நான் லோன் அப்ளை பண்ணேன், சாங்ஷனே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? சரி, ஏன் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது? அவர்கிட்ட உட்கார்ந்து பேசினேன், ஏதோ ஒரு ஞாபகமாக நீங்க ஒரு கையெழுத்து போட்டு காமிங்க. என்ன போட்டு காமிச்சாலும் கையெழுத்து கீழாக வருகிறது. கீழாக உங்க கையெழுத்து வந்தா எப்படிங்க சாங்ஷனே ஆவாது? அதனால மேல் நோக்கி போடுற மாதிரி போட்டுட்டு, கையெழுத்து மேல் நோக்கி போட்டு நீங்க இப்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு டாக்குமெண்ட் போடுங்க. அந்த கையெழுத்தை மாற்றுவதற்காக என்னென்ன செய்யலாம்னு இருக்கேன். நீங்க என்ன போனாரு, கையெழுத்து போட்டாரு, ஒரே வாரம் லோன் சாங்ஷன் ஆகி வீடு வாங்கி கிரகப்பிரவேசமும் பண்ணிட்டாரு. ஏன்னா கையெழுத்தானது மேல் நோக்கி போனால் உங்களது வாழ்க்கை, அதாவது முடிவுல மேல் நோக்கி போனோம். உங்க பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், கௌரி சங்கர் என் பேரு, கடைசியில அப்படி சைன் போடும்போது அந்த சங்கர் ஆர் அப்படி மேல தூக்கி போட்டீங்கன்னா வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் ரேஷியோ ஆனது ஜாஸ்தி இருக்கும். கடன் வாங்கிட்டேன், கடன் அடைக்கவே முடியல, எவ்வளவோ பண்ணியாச்சு, ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது வந்துகிட்டே இருக்கு, கடன் 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 வந்துட்டு இருக்கு, நான் என்னதான் பண்றது? ஒண்ணும் பண்ண. அவரை கூப்பிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டாக்குமெண்ட் போடுங்க, ஐயா நான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன்ல. சரி, பேங்க்ல போட்டா என்ன பண்ணலாம்? பேங்க்ல போய் கேளுங்க, நான் என்னுடைய கையெழுத்தை மாத்திட்டேன், திருப்பி நான் வந்து என்ன பண்ணலாம் இதுக்குன்னா, அதுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஃபார்மாலிட்டிஸ்ல இனி என் கையெழுத்து இப்படிதான் அப்படின்னு போட்டு பாருங்களேன், உங்களுடைய கடனே அடைஞ்சு போயிடும். நிஜமா நம்பிக்கை நிதர்சனமான உண்மை. இது நடக்கக்கூடிய செயல்கள். யாருக்கிட்டையாவது போய் கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கையாவது, நீ இவ்வளவு முன்னேற காரணம் என்ன? திடீர்னு சொல்லுவாங்க, ஆமா என் கையெழுத்தை மாத்திட்டேன், கையெழுத்தை மேல் நோக்கி போட்டேன், எனக்கு எல்லாமே சக்சஸ் வாழ்க்கையில. நாம் நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? சக்சஸ் என்கிற ஒரு ரேஷியோ தான் எல்லாருக்குமே தேவை. அதான தேவை. முன்னேற்றம் யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம், சொல்லவே மாட்டோம். முன்னேற்றமே எனக்கு வேண்டாம், இப்படியே இருந்துட்டு போறேன். சரி, இருந்து என்னத்தை சாதிக்கிறோம்? சாதிப்பது என்பதுதான் வாழ்க்கை. அதாவது சாதனை என்பது என்ன? நல்ல குடும்பத்தை அமைத்து, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அந்த சாதனைக்கும் கையெழுத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கும் பொழுது எனக்கு தெரியறது, கையெழுத்தானது உங்களது தலையெழுத்தை மாத்தி விடும் சொன்னேன் இல்லையா? அப்ப தினமும் சண்டை போட்டுட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே என்ன பிரச்சனை வரும்? பணப்பிரச்சனை தான் அதிகமா எல்லாருக்கிட்டையும். பணம் என்பது பிரச்சனை. பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டியும் பிரச்சனை, உண்மையா இல்லையா? பணம் இல்லவங்களுக்கு, பணம் உள்ளவர்களுக்கு என்ன பிரச்சனை? கடைசி காலத்துல பசங்கள் எல்லாம் சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு அம்மா அப்பாவை காப்பாத்தாம விடுற பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு இவ்வளவு கொடுத்த, அவனுக்கு அவ்வளவு கொடுத்த, இவளுக்கு இவ்வளவு கொடுத்த, நம்ம அளந்து பார்த்து தான் எல்லாத்தையும் செய்யறோம், உண்மையா இல்லையா? கையெழுத்து என்பது உங்களது தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி படைத்தது. அந்த சக்தி படைத்த கையெழுத்தை
நாம் ஏன் மேல் நோக்கி போட்டு நம்மளுடைய வாழ்க்கையை மேல் நோக்கி செயல்படக்கூடாது? முன்னேற்றம் தானே, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தம்பி நீ முன்னேறணுமா? இல்லைங்க, முன்னேறவே வேணாம், நான் அப்படியே இருந்துட்டு போறேன், யாருமே சொல்ல மாட்டோம். டென்த் படிச்சோம், பிளஸ் ஒன் படிக்கணும், பிளஸ் ஒன் படிச்சா பிளஸ் டூ படிக்கணும், பிளஸ் டூ படிச்சா நம்ம தேர்ந்தெடுத்துப்போம், காமர்ஸ் போறோமா, சிஏ போறோமா, டாக்டருக்கு போறோமா, இன்ஜினியருக்கு போறோமா, இதுவும் முன்னேற்றம் தான். எல்லாமே போயிட்டு அங்க போய் எல்லாம் டிகிரி என்ன, நான் டிஸ்டிங்ஷன் வாங்கணும், கோல்டு மெடல் வாங்கணும், நல்லா படிக்கணும், அதுவும் ஒரு மாற்றம் தான். சரி, ஸ்டூடெண்ட் எங்க போய் கையெழுத்து போடுவாங்க? எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றேன், உங்களது கையெழுத்தை மேல் நோக்கி வருமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இது வந்து இந்த பதிவு என்பது அனைவருக்குமே ஒரு ஒற்றுமையான பதிவு தான், தேவையான ஒரு பதிவு. இந்த பதிவுல நீங்க பண்றது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களது கையெழுத்தை முடியும் தருவாயில் மேல் நோக்கி வர மாதிரி நீங்க பாத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையானது சுபிட்சமாக இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களது கையெழுத்து மேல் நோக்கி வந்தால் வாழ்க்கை சுபிக்ஷம், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நீங்கள் தயாராக கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பண்ணிடலாமா? மேலும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நெருக்கடி என் கோவிந்தபட்டனின் கோடானு கோடி நன்றி.